ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செவ்வாய்க்கிழமை சந்திர கிரகணம் வருது இல்லையா? ஸோ அதை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே நான் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதோட உங்கள் கருத்து கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே நான் ஏதாவது மிஸ்டேக்காக சொல்லியிருந்தாவோ இல்லை தப்பாக பேசியிருந்தாவோ கீழே வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ஜேர்னி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு ரொம்பவே முக்கியமான டைம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அந்த 9 மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. அந்த டைமில் சூரிய கிரகணம் ஆகட்டும் இல்லை சந்திர கிரகணம் ஆகட்டும் வந்தால் அந்த டைமில் நம்ம எப்படி கேர் பண்ணணும் அப்படின்னு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ என்ன தான் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆயிருந்தால் கூட சிலருக்கு வந்து அந்த பழைய காலத்து முறையை தான் சிலர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த டிப்ஸை தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். எனக்கு வந்து எங்கள் பெரியவங்க என்னென்ன டிப்ஸ் சொன்னாங்களோ அதை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எந்த கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, சூரிய கிரகணமாக இருந்தாலும் ப்ரொசீஜர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த கிரகணம் ஆனாலும் முதல்ல நீங்கள் பயப்படாதீங்க, எப்பவுமே இருக்கிற மாதிரியே இருங்க. இந்த கிரகண டைமில் வந்து தாய்க்கோ சேக்கோ ஏதாவது எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சிலர் வந்து சொல்லுவாங்க. ஸோ பழைய காலத்தில் கூட அதே தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது அப்படி ஆகாமல் இருக்கணும்னா சில மெத்தட்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகணம் டைமில் அதாவது கிரகணம் முன்னாடியே நீங்கள் அருகம்புல் வாங்கி வச்சுக்கோங்க. அருகம்புல் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்தால் ஓகே. இல்லை நீங்கள் ரொம்ப சிட்டியில் இருக்கீங்க, அருகம்புல் கிடைக்கிறதில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தர்பை புல்லை கூட கடையில் வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் பருப்பு, தண்ணி, அரிசி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா கிரகணம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா குளிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் ரொம்பவே வாமிட்டிங்ஸாக இருக்குது, முடியல, தலை சுற்றுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஓகே, பட் அட்லீஸ்ட் ஃபேஸ் வாஷாவது பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுட்டு வந்து முன்னாடியே அதாவது கிரகணம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஃபுட்டு வந்து சாப்பிட்ருங்க. அந்த டைமில் கிரகணம் டைமில் நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த டைமில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஜீர்ணசக்தி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு தான் அந்த டைமில் வந்து லைட் ஃபுட்ஸ் வந்து எடுக்க சொல்கிறாங்க. ஸோ நான்வெஜ் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணுங்கள், லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே கிரகணம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்த டைமில் நீங்கள் வெளியே வரலாமா அப்படின்னு சிலர் வந்து கேட்பீங்க. ரொம்பவே எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் வெளியே வாங்க, இல்லை அப்படின்னா வெளியே வர ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி கிரகண டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டி அவங்கெல்லாம் ஒரு ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணி விட்டுருவாங்க. அதில் இருக்கிற ஜன்னல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் யாரும் அவுட் சைட் வந்து வராதிங்க. அது கூட நீங்கள் இருக்கிற ரூமில் கதவு எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஜன்னல் இருந்துச்சு அப்படின்னா கர்டன்ஸோ இல்லை ஒரு துணியோ வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த லைட் ரேஸ் வந்து அதாவது அந்த வெளிச்சம் வந்து உங்கள் ரூம்குள்ளே படாத மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கோங்க முன்னாடியே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நீங்கள் உள்ளே இருக்கும்போது தூங்கலாமா அப்படின்னு சிலருக்கு வந்து டவுட் வரும். இந்த டைமில் வந்து நீங்கள் தூங்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு டயர்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூங்காமல் சும்மா வேணும்னா படுத்துக்கலாம். ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடு மட்டும்தான் படுக்கணும், ரைட் சைடு வந்து படுக்கக்கூடாது. ஸோ லெஃப்ட் சைடு வந்து படுத்துக்கலாம். அவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் அந்த டைமில் சாமி பாட்டு இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இந்த மாதிரி கேட்கலாம். பட் நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, அந்த டைமில் வந்து ரேஸ் வந்து அதிகமாக இருக்கிறதால மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதால உங்களுக்கும் உங்கள் பேபிக்கும் ஏதாவது எஃபெக்ட் ஆகும்னு சிலர் வந்து ஜென்ரலாகவே ப்ரெக்னென்சி டைமில் மொபைல் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ
நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்பீக்கரோ இல்லை ப்ளூடூத்தோ இந்த மாதிரி கொஞ்சம் தூரமாக வச்சு பாட்டு கேட்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் வந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் பென்னு நெயில் கட்டர் அப்புறம் கத்தி இந்த மாதிரி ஐட்டம் வந்து தொடவே கூடாது. முக்கியமான பாயிண்ட் இது தான். ஏன் அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் தப்பி தவறி கை ஏதாவது கட் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு யோசனையில் தான் இந்த டைமில் வந்து பெரியவங்க வந்து ஷார்ப் ஐட்டம்ஸ் எதுவுமே தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் இல்லை இந்த டைமில் வந்து அர்ஜெண்ட்டாக நீங்கள் மெடிக்கல் செக்கப் போகணும், இல்லை இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பெயினோ ஏதோ ஒன்று வந்துச்சு, நீங்கள் அவசரமாக வெளியே போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு குடை எடுத்துகிட்டு போங்க. சாரி, ஒரு குடை எடுத்துகிட்டு போங்க. அது கூடவே உங்கள் தலையில் வந்து துளசி இல்லை அப்படின்னா அருகம்புல்லோ இல்லை அப்படின்னா தர்பைப்புல்லோ இது ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு இரும்பு ஐட்டம் அதாவது சின்னதாக ஒரு ஆணி கூட உங்கள் கிட்ட வச்சுக்கோங்க. பழங்காலத்துலலாம் இது தான் பண்ணுவாங்க. ஸோ இதோ கூடவே கிரகணம் அப்படின்னா வீட்டு வாசலில் வந்து ஒரு ஆணியோ இல்லை கத்தியோ அருவா இந்த மாதிரி ஐட்டம் வந்து போட்டு வைப்பாங்க. ஏன் அப்படின்னா வீட்டுக்கு வந்து அந்த ரேஸ் வந்து விழாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து யாருமே யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டைமில் வந்து சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்னு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும். ஒரு உங்களால் டாலரேட் பண்ண முடியும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் முடியும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப நேரம் ஆகுது பசிக்குது ப்ரெக்னென்சி டைமில் வந்து ரொம்பவே வாமிட்டிங்ஸ் இருக்கும். ஸோ சிலருக்கு வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க டயர்டாக இருக்கும் சாப்பிட்லாம் எப்படி அப்படின்னு கூட தோணும். ஸோ சாப்பிட்லாம் பட் லைட்டாக எடுத்துக்கோங்க, ஹெவி ஃபுட்டாக எடுத்துக்காதீங்க. ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்லாம் பட் அது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு கட் பண்ணி சாப்பிடுங்க. நீங்கள் வந்து ஷார்ப் ஐட்டம்ஸை வந்து தொடாதீங்க. நெக்ஸ்ட்டு கிரகணம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டில் வந்து நீங்கள் தண்ணியில் பருப்பில் எல்லாமே புல் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே எடுத்து தூக்கி வெளியே போட்டு வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கோங்க. வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக மஞ்சளோ கோமியமோ இல்லை அப்படின்னா எங்கேயாவது நீங்கள் வெளியே போய் வாங்கிட்டு வந்திருந்தால் சாமி தீர்த்தம் இருக்கு இல்லையா, ஸோ அது போட்டு நீங்கள் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டு தலைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதாவது கிரகணம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு தண்ணி ஊற்றிக்கலனாலும் பரவாயில்ல, பட் முடிஞ்சதுக்கப்புறமா கம்பல்சரி எல்லாருமே தலைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு நீங்கள் சாமிக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஃபுட்டை லைட்டாக இருக்கிற ஃபுட்டை வந்து செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ கிரகணம் டைமில் இருக்கிற ஃபுட்டு வந்து சாப்பிடாதீங்க. ஸோ முன்னாடியே எதுவும் இருந்தால் கூட அதை இருந்து தூக்கி போட்டுருங்க. ஸோ தூக்கி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோவே செஞ்சுக்கோங்க. ஸோ கிரகணம் டைமில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதுக்கடுத்து கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வேணுமோ அது